நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா பாலிவுட் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க நடித்து ரிலீஸ் ஆன இந்த வார படம் தான் சைத்தான் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் வந்து அஜய் தேவ்கன் தான் ஜோதியாவுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, நம்ம மேடி மாதவன் வேற லெவல் ஒரு மிரட்டல் வில்லனாக நடிச்சிருந்தாரு. இந்த படம் வந்து ரசிகர்களை சீட்டி நுணுக்கி கொண்டு வர அளவுக்கு ஒரு செம்மையான ஹாரர் த்ரில்லர் படமாக உருவாயிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் 3 நாட்களே பார்த்தீங்கன்னா பல கோடி அழிஞ்சிருச்சு. இப்போ 100 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ஷன் ஆகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஜோதிகாவோட ரீஎன்ட்ரி ஹிந்தியில் இந்த படம். ஸோ அந்த சென்டிமெண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பட்டை கிளப்பிட்டுருக்கு. குறிப்பாக இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா மாதவனோட அந்த வில்லத்தனமான கேரக்டர் தான். ஸோ இவர் வந்து ஒரு பெண்ணை மயக்கி அந்த மந்திர தந்திர விஷயங்களால் எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை ஆட்டி படைக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு கொடூரனா எப்படி மாதவன் இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய கதாபாத்திரம். மாதவனை இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வில்லத்தனமான மோசமான கேரக்டரில் நம்ம யாரும் பார்த்ததே இல்லை. ஸோ அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சு அந்த படத்துக்கு ரசிகர் கூட்டம் வந்து முண்டி அடிக்கிறாங்க. டிக்கெட் கிடைக்கிறதே மிகப்பெரிய குதிரை கொம்பா இருக்குது அப்படின் தான் பாலிவுட்டில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு, அப்போது அந்த படத்தை மற்ற லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்காங்க. இப்போ இந்த படத்தை டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதை விட ரீமேக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனை வர ரீமேக் பண்ணுற விஷயத்தில் களம் இறங்கிட்டாங்க. ஆக்சுவலி இந்த படம் விரைவில் தமிழில் ரீமேக் ஆக போகுது. தமிழில் ஜோதிகா நடித்த கேரக்டரில் ஜோதிகா நடிக்க போகிறாங்க. அஜய் தேவன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ராப்ளம் நடிக்க போகிறாங்க, வேற ஒரு ஹீரோ. ஆனால் மாதவன் கேரக்டருக்கு தான் மிக முக்கியமான ஸ்கோப்பு, அந்த அளவுக்கு நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிக முக்கியமான ஒரு மாஸ் ஹீரோவை, மாஸ் ப்ளஸ் கிளாஸ் ஹீரோவை அணுகி அவங்க ஓகேவும் சொல்லிட்டாங்க. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம நடிப்பிநாயகன் சூர்யா தான். சூர்யா தான் இந்த படத்தோட சைத்தான் படத்தோட தமிழ் ரீமேக்கில் வில்லன் கேரக்டரை நடிக்க போகிறாரு. அந்த மாதவன் கேரக்டரில் ஏற்கனவே மாதவனும் சூர்யாவும் நண்பர்கள். ஸோ அந்த நட்பின் காரணமாகவே சூர்யா அவர்கள் இந்த படத்தில் நடிப்பார். ஸோ ஜோதியாவ் நடிக்கிறாங்க. ஸோ ஜோதியாவுக்கு வில்லனாகவே சூர்யா இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு காரணம். போதா குறைக்கு விக்ரம் டூலிய ரோலக்ஸாக வில்லனாக வந்து மிரட்டி எடுத்து 5 நிமிஷத்துக்கே. ஸோ 5 நிமிஷத்துக்கே அப்படின்னா இந்த படம் 2.25 மணி நேரம் வில்லத்தனத்தில் மிரட்ட போகிறாரு சூர்யா அவர்கள். ஸோ எப்படியெல்லாம் தமிழ் ஆடியன்ஸு சூர்யாவை வில்லத்தனமாக பார்க்க போகிறாங்களோ, அது தெரிக்க விட போகிறாங்களோ அப்படிங்கிறத நம்ம வந்து உண்மையிலுமே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த படத்தோட தமிழ் ரீமேக் பற்றிய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெகு விரைவில் வரப்போகுது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் சூர்யாவை இந்த மாதிரியான வில்லன் கேரக்டரில், அதுவும் மந்திர தந்திரம் செய்கிற ஒரு மாந்திரிக கேரக்டரில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, அது அவருக்கு கிளிக் ஆகுமா, அவர் அந்தளவுக்கு சரியாக பண்ணுவாரா, இது மாதிரியான பல கேள்விகளை ஒரு பல சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.